Namaskaram. Semban Nambalam, Tiruchitrambalam. கொஞ்சம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எனக்கு கொஞ்சம் ஒரு மெய்சில் இருத்தல், ஒரு தன்னை கடந்த நிலை அப்படிங்கிற நிலை வந்துடும். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு மாணிக்க வாசகருடைய திருவாசகம் முற்றோதல் நிகழ்ச்சி. மேடையில் நால்வரும் எழுந்துள்ளிருக்கான், நடராஜ பெருமானும் எழுந்துள்ளிருக்கார். இன்னைக்கு அவருடைய குரு பூஜை. ஏன் அந்த உணர்ச்சி வசப்படுதல் அப்படின்னு கேட்டேன்னா, எதுவுமே கோ இன்சிடன்ஸ் கிடையாது. இந்த இடத்துக்கு இப்படி வந்துட முடியாது டக்குன்னு. இந்த குரு பூஜையில வந்து கலந்து இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, எத்தனையோ பேர் இருந்தாலும் இந்த கணத்துல இங்க இருக்கிறவா சிவனால் ஆட்கொள்ளப்பட்டவா. இதையும் மாணிக்க வாசகர் தான் சொல்லியிருக்காரு. மிகப்பெரிய சேயிங்ஸ் ஆஃப் லாஸ்ட் 15 செஞ்சுரிஸ் சொல்லலாம் குறைஞ்சபட்சம். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. இது எத்தனை செஞ்சுரிஸ் அப்படிங்கிறது ஒரு ஆய்வுக்குரிய, விவாதத்துக்குரிய ஒரு பொருள். அது தனியாக நம்ம இதே ஒரு மேடையில் மாணிக்க வாசகருடைய காலம் பற்றிய சிறப்பு சொற்பொழி ஒன்று பண்ணலான்னு அடியே நினச்சிட்டு இருக்கேன். அவரே அருள் கூட்டி வைக்கணும் அதுக்கு. ஆணி மாதம் மகத்தன்னைக்கு அவர் வந்து திருச்சிற்றம்பலம், அதாவது சிதம்பரத்தில் இறைவனுடன் இரண்டரக் கலந்தார் என்பது வரலாறு மற்றும் சமயத்தின்பால் நம்பிக்கை கொண்ட அனைவரது துணிவு. இந்த ஆணி மகம், ஒவ்வொரு ஆணி மகத்தன்றும் மாணிக்க வாசகருக்கு குரு பூஜை கொண்டாடப்படுவது ஒரு வழக்கம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு வந்து மாணிக்க வாசகருடைய குரு பூஜை. மாணிக்க வாசகர் இறைவனுடன் இரண்டரக் கலந்த நாள். அந்த நாளில் அவர் பற்றி சிந்திக்க, அவருடைய ஸ்மரணையில் கொஞ்ச நேரம் நம்மலாம் இருக்கிறதுக்கு பெரும் பாக்கியம். அவர் சொன்ன வழியிலேயே அவன் அருள் இருந்தால் மட்டுமே அது சாத்தியம். இந்த அவனருளாலே அவன் தாழ் வணங்கி என்ற மிகப்பெரிய வாசகத்தை தமிழ் கூறும் நல்லுலகிற்கு தந்த மாணிக்க வாசகரை பற்றி சற்று சிந்தித்து, ஏன்னா இன்னைக்கு மாமியை டிக்ளேர் பண்ணிட்டா, 51 வகையான பாசுரங்களையும் முழுதாக ஓதுதலே முற்றோதுதல். மாணிக்க வாசகர் வந்து நால்வரில் ஒருவரா இல்லை நால்வரில் தனியான ஒரு சமயக்குறவரா அப்படிங்கிறதும் தனிப்பட்ட முறையில் நம்ம பேச வேண்டிய ஒரு விஷயம். இருந்தாலும் கொஞ்சம் அதை பற்றி லைட்டாக தொட்டு காமிச்சிட்டு போகலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்படின்னு கேட்டேன்னா, இப்போ திருமறை தொகுக்கப்பட்ட விதத்திலிருந்தே நமக்கு தெரியும், முதல் 3 ஞான சம்பந்தம் இருக்கும், அடுத்த 3 திருமறை திருநாவுக்கரசு இருக்கும், 7 திருமறை சுந்தரம் இருக்கும், 8 திருமறையாக மாணிக்க வாசகருடைய திருவாசகமும் தொகுக்கப்பட்டிருக்கிறது. தொகுக்கப்பட்ட காலம் அறுதியிட்டு சொல்லப்பட்ட காலம். கிபி 10 நூற்றாண்டில் ராஜராஜ சோழனுடைய அமைச்சரவையில் இடம்பெற்ற நம்பியாண்டார் நம்பி அவர்கள் 10 திருமுறைகளை தொகுத்திருக்கிறார்கள். இது ஐயம் திரிபர கல்வெட்டு சான்றுகளின் வழியும் நமக்கு கிடைக்கிறது. அப்ப மாணிக்க வாசகருடைய குறைஞ்சபட்ச காலம், அதாவது நம்பியாண்டார் நம்பி தொகுப்பதற்கு முன்பு மாணிக்க வாசகருடைய திருவாசகம் திருக்கோவை இரண்டும் இருந்திருக்கிறது அப்படிங்கிற செய்தி நமக்கு கிடைக்கிறது. அதனால நிச்சயமா 9 நூற்றாண்டிலோ அல்லது 9 நூற்றாண்டுக்கு முற்பட்டவராகவோ மாணிக்க வாசகர் இருந்திருக்க கூடும் அப்படிங்கிறது நமக்கு அறுதியிட்டு தெரிகிறது. ஸோ திருத்தொண்டர் தகை பாடிய சுந்தரர் வந்து 63 நாயன்மார்களை வகைப்படுத்தியிருக்கிறார். இந்த நிரல்லையே நமக்கு தெரிஞ்சு போயிடும். திருத்தொண்டர் தகை 7 திருமுறையில் இருக்கு, திருவாசகம் 8 திருமுறையில் வருது. அப்போ மேபி மூவருக்கு பிந்தையவராக இவர் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சஜஸ்டிவ் இன்ஃபர்மேஷன் அந்த தொகுக்கப்பட்ட முறையிலிருந்தே வருது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரி, திருத்தொண்டர் தகை பாடிய சுந்தரர் மாணிக்க வாசகரை விட்டுட்டார். பின்னாடி 12 நூற்றாண்டில் சேக்கிழார் வந்து பெரிய புராணம் பாடினாரே, அப்போ மாணிக்க வாசகரை சேர்த்துருக்கலாமோ இல்லையோங்கிற ஒரு கேள்வி இயல்பாக வரலாற்று மாணவர்களுக்கு எழும். ஸோ 7 திருமுறை வரைக்கும், சுந்தரர் காலம் வரைக்கும் மாணிக்க வாசகரை பற்றி சொல்லலை. 8 திருமுறை, 9 திருமுறை, 10 திருமுறையெல்லாம் 10 நூற்றாண்டிலேயே தொகுக்கப்பட்ட பிறகும், 12 நூற்றாண்டில் பெரிய புராணம் எழுதிய சேக்கிழார் ஏன் விட்டார் அப்படின்னு ஒரு டிபேட் இருக்கு.
அந்த டிபேட்டுக்கு நம்ம ஆன்சர் எப்படி சொல்லலாம் அப்படின்னா கொஞ்சம் லாஜிக்கலாக திங்க் பண்ண வேண்டியிருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த திருத்தொண்டர்தகை சுந்தரர் வந்து எப்படி எழுதினார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இறைவனே அடியெடுத்து கொடுத்ததா சொல்லுவாங்க. தில்லை வாழ் அந்தனர்களுக்கு அடியார்க்கும் அடியேன்னு ஆரம்பிக்கும் அந்த திருத்தொண்டர்தகை. ஸோ அந்த 63 நாயன்மார்களை இவர் வகைப்படுத்த இறைவன் அடியெடுத்து கொடுத்ததால் அவர் வாயால் வந்த அந்த 63 வரே நாயன்மார் அப்படின்னு ஒரு கூற்று உண்டு. பின்னாடி சேக்கிழார் பெரிய புராணத்தில் சஜஸ்டிவாக வந்து சிபி சக்கரவர்த்தி இன்னொன்று ஒரு 4-5 பேரை சஜஸ்டிவாக சேர்க்கிறார். சேர்த்தாலும் இந்த 63 நாயன்மார்களை தான் அந்த பெரிய புராணம் அப்படின்ற விரிநூலாக எழுதுகிறார். திருத்தொண்டர் தொகையின் விரிநூலே சேக்கிழார் எழுதிய பெரிய புராணம் அப்படின்னு நம்ம ஒரு லாஜிக்கல் கன்க்ளூஷனுக்கு வரலாம். என்ன வந்தாலும் மாணிக்க வாசகரை ஏன் சேர்க்கலை அப்படிங்கிற கேள்வியை தொடர்ந்து வரலாற்று ஆய்வாளர்கள் முன்வைக்கத்தான் வைப்பார்கள். இருக்கட்டும், இன்றைக்கி வந்து அது ஒரு சின்ன ஒரு சிந்தனை தூவல். திருவாசகத்திற்கு வருவோம். திருவாசகம் நீங்கள் எல்லாரும் கலோக்கியல் லாங்குவேஜஸில் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நம்ம மாணிக்க வாசகருடைய வாழ்க்கை வரலாற்று மற்ற விஷயங்களுக்குலாம் நான் இப்போ போகல. ஏன்னா இன்றைக்கி திருவாசகம் முற்றோதல் நிகழ்ச்சி நடக்கணும் அப்படிங்கிறதுனால அது ஒரு பெரிய டாபிக். தனியாக நம்ம மாணிக்க வாசகரை பற்றி எக்ஸ்க்ளூசிவாக ஏற்கனவே பேசியிருக்கோம். இன்னும் கூட சிந்திக்க நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை பின்னாடி நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி திருவாசகம் பற்றி சில சிந்தனை துளிகளை உங்கள் முன்வைத்து விடைபெற விரும்புகிறேன். திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்துக்கும் உருகார் அப்படிங்கிற ஒரு வாக்கியம் பரவலாக பட்டி தொட்டி எல்லாம் புகழ்பெற்ற மிகப்பெரும் வாக்கியம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவாரத்திலிருந்து திருவாசகம் சற்று வேறுபட்டது. திருவாசகத்தை வந்து இப்போ மாமி ஆரம்பிக்கும் போது சொன்னாங்க, 51 விதமான பிரிவுகளில் 656 பாடல்கள் திருவாசகத்தில் இருக்கு. எல்லா விதமான மக்களையும் கேட்டர் பண்ணுற மாதிரி பல்வேறு விதமாக அவர் பிரித்து பாடியிருக்கார். சிவபுராணம் ஆரம்பிச்சு நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க அப்படின்னு ரொம்ப எளிமைப்படுத்தி, ரொம்ப சாதாரணமாக ஒரு வயலில் வேலை செய்கிற ஒருத்தனுக்கும் புரியும் அந்த மாதிரி ரொம்ப எளிமைப்படுத்தி காமன் மேனை போய் சிவபக்தியை ரீச் பண்ணக்கூடிய ஒரு பெரிய வேலையை மாணிக்க வாசகர் செய்தார் அப்படின்னு சொன்னால் அது சற்று மிகையாகாது. சிவபுராணம், திருச்சதகம், கீர்த்தி திரு அகவல், திரு அண்டப்பகுதி, போற்றி திரு அகவல், திருப்பொற்சுண்ணம், திருப்பூவல்லி, திருவெம்பாவாய், இந்த மாதிரி அவர் வந்து டிசைன் டிசைன் டிசைனாக பிரிச்சிருக்கார். அப்படியே திருவெம்பாவை வந்து மாணிக்க வாசகர் தனித்து போற்றப்படுவதற்கு மிக முக்கிய காரணம் திருப்பாவையும் திருப்பள்ளி எழுச்சியும். இது வைணவத்தில் வந்து திருப்பாவையும் திருப்பள்ளி எழுச்சியும் தொடர்ச்சியாக நடைபெறக்கூடிய ஒரு விஷயம். அதை சைவத்தில் இன்ட்ரொடியூஸ் பண்ண பெரிய சமயக்குறவர் வந்து மாணிக்க வாசகர். திருவெம்பாவை பாடினார், திருப்பள்ளி எழுச்சி பாடினார். கிட்டத்தட்ட 11 நூற்றாண்டிலிருந்து சிவாலயங்களில் மாணிக்க வாசகர் பாடிய திருவாசகத்திலிருந்து திருப்பள்ளி எழுச்சி செய்யப்பட்டதற்கு சரித்திர சான்றுகள் உண்டு. இப்போ நீங்கள் இந்த மாணிக்க வாசகருடைய காலம் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது பல்வேறு விதமான இந்த மாதிரி தகவல்களை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஆக்சுவலாக குறைஞ்சபட்சம் 9 நூற்றாண்டில் அவருடைய திருப்பள்ளி எழுச்சி கோயில்களில் பாடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய செய்தி. ஸோ அப்போ அது எப்போ ஃபெமிலியர் ஆச்சு, அது ஒரு தனி டாபிக். அதே மாதிரி அம்மானை, திரு அம்மானை, கல்லாங்காயின்னு நீங்கள் லேடிஸ்லாம் விளையாடுறத நீங்கள் பார்த்துருப்பீங்க, இன்றைக்கும் கிராமத்தில் உண்டு. ஸோ அந்த கல்லாங்காய் ஆடும்போது அம்மானைன்னு ஒரு விதமான நாட்டுப்புற பண்களில் அவள் இஷ்டத்துக்கு ஒரு பாட்டமைச்சு பாடிண்டே விளையாடுறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மாதிரி திரு அம்மானை அப்படின்னு ஒரு பகுதியில் ஒரு தலைப்பின் கீழேயும் அவர் பாடியிருக்கார். அதுக்கப்புறம் கடைசியாக திருச்சாழல் அப்படின்னு ஒரு முறை. அந்த திருச்சாழல் அப்படின்னா என்னன்னா, கேள்வி பதில் கேள்வி பதில். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம அந்த மாணிக்க வாசகருடைய வரலாறு பார்க்கும்பொழுது இலங்கையிலிருந்து வந்த புத்த மத துறவியினுடன் அவர் வந்து சமயப்போர் மாதிரி செய்யும் பொழுது அந்த புத்த துறவியினுடைய அந்த பொண்ணு வந்து ஊமையாக இருப்பா. அந்த ஊமை பேசுகிற மாதிரி அவர் சொன்னவொடனே பேசுவா அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். எப்படி பேசுவா அப்படிங்கிறத இந்த திருச்சாழல் அப்படிங்கிற முறையில் அவர் எழுதின பாட்டு வந்து உங்களுக்கு உதாரணம். இவர் ஒரு கேள்வி கேட்பார், அந்த பொண்ணு இந்த கேள்விக்கு தகுந்த பதிலாக சொல்லுவார். ஸோ இந்த திருச்சாழல் அப்படிங்கிறது கேள்வி பதில் அப்படிங்கிற முறையில் அமைஞ்சிருக்கக்கூடிய
ஒரு பாட்டு வடிவம். இந்த மாதிரி அவர் சிவபுராணம் ஆரம்பித்து கீர்த்தி தகவல், கீர்த்தி அப்படிங்கிறது சிவனுடைய பெருமைகளை பேசுறது, போற்றி திருவகவல் வந்து பார்த்தீங்கன்னா துதிப்பாடல்கள், இதில் திரு அண்ட பகுதியும் ஒன்று. இன்றைக்கி எல்லாமே அவள் பாட போகிறான், நான் சும்மா ஜஸ்ட் என்னுடைய வகைகளை மட்டும் சொல்லிட்டு போகிறேன். இத்தனையும் அவள் இன்றைக்கி பாட போகிறா. திரு அண்ட பகுதியில் சிவனே எல்லாம் அப்படின்னு, அதாவது இந்த பஞ்சபூதங்களுக்குள்ளும் பஞ்சபூதங்களுக்கும் உள்ளும் புறமுமாக இருந்து இயக்குபவன் அவனே அப்படிங்கிற பொருள்பட அத்வைதத்தை, அப்படி கோர் அத்வைதத்தை முழுசாக தொட்டு காட்டக்கூடிய பகுதி திருவாசகத்தில் திரு அண்ட பகுதி. ஸோ அதனால் அவர் வந்து அத்வைதம், துவைதம், விசிஷ்டாத்வைதம் எல்லாமும் கலந்து இருக்கும் திருவாசகத்தில். ஸோ அது இன்னைக்கு அந்த அந்த திருவாசகம் மட்டும் பாடுறான்னு நினைக்கிறேன். கோவையிலேருந்து ஒரே ஒரு பாட்டு மட்டும் பாட போறீங்களா? ஸோ திருக்கோவை வந்து இன்னும் பிரமாதமான ஒரு விஷயம். அது எப்படி அப்படின்னு கேட்டால், ஒரு பெரிய சேயிங்ஸ் உண்டு, இறைவன் மனிதனுக்கு சொன்னது பகவத்கீதை, மனிதன் மனிதனுக்கு சொன்னது திருக்குறள், மனிதன் இறைவனுக்கு சொன்னது திருவாசகம் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. அந்த பேர் ஏன் ஏற்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரு ஆதபோரான் அருளி செய்து திரு சிற்றம்பலமுடையான் எழுதியது அப்படின்னு கோவையில் கையெழுத்து போட்டு படியில் வச்சுட்டு போயிட்டார் சிவபெருமான். ஒரு சமய செய்தி இது வந்து, யார் பார்த்தா அப்படிங்கிற பகுத்தறிவுகளை நம்ம நுழைய வேண்டாம். இங்கே தேவாரத்துக்குள்ளே போன எத்தனை பேரும், திருவாசகத்துக்குள்ள உள்ள அத்தனை பேரும் எளிமையாக காதல கேள்விப்பட்ட ஒரு செய்தி திருவாசகம்னே, அதனால தான் பேர் உண்டு. இப்போ பக்தியினுடைய இரண்டு வகைகளையும் இறைவனுடைய இரண்டு தன்மைகளையும் ரொம்ப அழகாக அந்த திருவாசகத்தில் அங்கங்கே அப்படியே தூவிட்டு போவார். இரண்டு விதமான பக்தர்கள் உண்டு அந்த காலத்தில் சொல்லுவார், குரங்கு வகையான பக்தர்கள், பூனை வகையான பக்தர்கள் அப்படின்னு ரெண்டு உண்டு. தொண்டர்கள் இறைவன் ரெண்டு பேருமே நீங்கள் பொருத்தி பார்க்கலாம். குரங்கு வகையான பக்தர்கள்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குரங்கு குட்டியை இடிக்கிட்டு போகிறதுன்னு சொல்லுவா தெரியுமா, ஆனால் அந்த குட்டி வந்து குரங்கு அப்படி சக்குன்னு அப்படி பிடிச்சிக்கும், அது பாட்டுக்கு ஒரு மரத்துலேருந்து இன்னொரு மரத்துக்கு தாவும். அந்த குட்டி இருக்கா இல்லையாங்கிறத பற்றி அதை கவலையப்படாது, அது உயிரோடு இருக்குன்னா இது பிடிச்சிக்கணும். அதனால் குரங்கு மாதிரி அப்படி சிக்குன்னு பிடிச்சிக்கிற ஒரு பக்தி, மாணிக்க வாசகருடைய பக்தி அது மாதிரியான ஒரு பக்தி. ஏன்னா அவரே சொல்கிறார், சிக்கனை பிடித்தேன் இனிமே நான் எங்க போறது அப்படின்னு ஒரு பாட்டில் சொல்லுவார். அப்படியே சிக்கன் பிடித்தேன் இனி எழுந்தருள்வது எங்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டில் வரும். இன்னைக்கு அவ அந்த பாட்டெல்லாம் பாடுவா. சுந்தரருடைய பக்தி அப்படி இல்லை, பூனை மாதிரி, பூனை என்ன பண்ணுன்னா குட்டியை வாயில கவிண்டு போகும். அது மாதிரி சிவபெருமான் வந்து அவர் அப்படி தடுத்தாட்கொண்டு இழுத்துன்னு போயிடுவார். ஸோ இந்த ரெண்டு வகையான பக்தியில இவர் வந்து இந்த முதல் வகையான குரங்கப்படி பக்தி பண்ணினவர் இவர். ஸோ அந்த மாதிரி நிறைய இவருடைய பெருமைகளை ரொம்ப அழகாக சொல்லிட்டு போகலாம். இந்த கடைசியில் சிவபெருமானே தில்லையம்பதிக்கு வந்து இவர் பல்வேறு இந்த மாதிரி இப்போ எத்தனை விதமான 51 பிரிவுகளில் பாடின பாட்டெல்லாம் பாட சொல்லி அதை எழுதி முடித்த உடனே, பாவை பாடிய பெம்மானே உமது திருவாயால் கோவை பாடுக அப்படின்னு கேட்குறார். அப்போ தான் திருக்கோவை எழுதுகிறார். திருக்கோவை எப்படின்னு கேட்டிங்கன்னா, அருமையான அகப்பொருள் இலக்கியமாகவும் சொல்லலாம், புறத்தனை இலக்கியமாகவும் சொல்லலாம். அது மாதிரி அகத்தினை இலக்கியம் அப்படின்னு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அகத்தினை இலக்கியங்களில் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா, பாட்டுடை தலைவன் அப்படின்னு ஒருத்தர் உண்டு, அவரை நோக்கி யார் பாடுறாங்களோ அவங்க அவரை தலைவனாக வடித்து தலைவன் தலைவி ஒரு தெய்வீக காதல் அப்படிங்கிற நிலைமையில் அது போகும். அது இகலோகத்தில் வந்து நம்ம அகத்தினைன்னு சொல்கிறோம். இந்த மாதிரியான உயர்ந்த விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஜீவபிரம்ம வேதாந்தி ஐக்கிய முக்தி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ திருக்கோவை 400 பாடல்களிலும் திருச்சிற்றம்பலம் உடைய நடராஜ பெருமான் பாட்டுடை தலைவன், மாணிக்க வாசக பெருமான் தன்னை வந்து அவரை தலைவனாகவும் தன்னை தலைவியாகவும் கருதி அப்படியே உருகி இருப்பார் அப்படியே. இதில் இன்னும் ஒரு நுட்பமான விஷயத்தை நான் இன்றைக்கி காத்தால காரில் வரும்போது சிந்திச்சுன்னு வந்தேன். பாவை பாடிய பெம்மானே கோவை பாடிய அருளுக அப்படின்னு அவர் கேட்டார் இல்லையா, பாவை இவராக பாடினார், 20 பாட்டு தான் திருவம்பாவை, 20 பாட்டு தான். இறைவன் சொல்லி கோவை பாடினார் இல்லையா,
அது 400 பாட்டு 20 ஓட வர்க்கம் 20 இன்ட் 20 400 அப்ப நீங்க ஒண்ணு இல்ல இப்ப இவருக்கும் அவருக்கும் ஒரு இறை தொடர்பு இருந்தது அப்படிங்கிறதுக்கு இந்த சின்ன டேட்டாவை நீங்க வச்சு பாருங்க பாவை பாடிய மாணிக்க வாசகர் அவரா பாடினது 20 சிவன் சொல்லி பாடினது 400 சோ அந்த 656 பிளஸ் 400 1056 பாடல்கள் அவர் வந்து தேனில் அப்படியே குழைச்சு கொடுத்துருக்காரு அப்படியே அதில் இன்னைக்கு வந்து 7 தலைமுறையில் ஒவ்வொரு பாட்டு பாடி திருவாசகத்தை முழுசாக பாடி கோவையிலிருந்து ஒரு பாட்டு பாடி தேவாரத்தையே பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு அருமையான வேலையெல்லாம் செய்ய போகிற அன்னைக்கு இந்த ஒரு அருமையான நிகழ்வில் என்னை கூப்பிட்டு ரெண்டு வார்த்தை பேச சொல்லி கேட்டுனதுக்கு மிக்க நன்றி தன்யா நானேன் ரொம்ப எப்படி உங்களுக்கு யூடியூப்ல பார்க்க தான் போறாங்க நமஸ்காரம் குட் ஈவினிங் டு ஆல் கொஞ்சம் கூட சுணக்கம் இல்லாம அருமையா போயின் இருக்கு பக்தி பூர்வமா போயின் இருக்கு பக்தி வெள்ளம் அப்படிங்க பிரேம கேந்திரத்தில் அப்படியே கரபுரண்டு இருக்கு இப்ப கார்த்தால நம்ம மாணிக்க வாசகரை பத்தி பேசும்பொழுது என்னென்ன டைப் ஆஃப் செய்யுள் அதாவது பல்வேறு விதமான அமைப்புகளில் அவர் அந்த 51 பிரிவுகளில் பாடியிருக்கார் இது வந்து பல பெரிய மனிதர்களாலும் பெரும் கவிஞர்களாலும் பின்னாளில் வந்து பின்பற்றப்பட்டு மிகவும் பாராட்டு பெற்றது நம்ம காத்தால நம்ம பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 9 நூற்றாண்டுகள் தொடர்ச்சியாக இந்த திருப்பள்ளி எழுச்சி வந்து பாடப்பட்டு வந்தது அப்படிங்கிறத பார்த்தோம் கல்வெற்று சண்டைகளாலே பார்த்துருவோம் கிட்டத்தட்ட விக்ரம சோழனுடைய ஒரு ஆட்சியாண்டு கல்வெட்டில் திருவம்பாவையை கோட் பண்ணியே வருது அதனால் மாணிக்கவாசகருடைய காலத்தை கொஞ்சம் அறிவியல் ரீதியாக ஒர்க் பண்ணால் டெஃபினட்டாக கண்டுபிடிச்சிடலாம் ஸோ ஆஸ் ஆஃப் நோ ஆஸ் அ ஸ்டூடெண்ட் ஆஃப் ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தேன்னா நிச்சயமாக நான் வந்து சுந்தரருக்கு பின்னாடி தான் மாணிக்கவாசகருடைய காலம் இருக்குது அப்படிங்கிறத நம்புகிறேன் பல்வேறு விதமான கல்வெட்டு சான்றுகள் பின்னாடி வரக்கூடிய செய்திகள் இதெல்லாம் வச்சு பார்த்தா நிச்சயமாக அவர் வந்து மூவருக்கு முன்னாடி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஸோ அந்த வகையில் மாணிக்கவாசகர் பெரும்பாலும் பாராட்டப்படுறதும் பார்த்தேன்னா பின்னாடி 10ஆம் நூற்றாண்டு 11ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி வந்த பெரியவர்களால் தான் பெருசாக பாராட்டப்படுறார் அந்த வகையில் உங்களுக்கு திருக்குறளை மொழிபெயர்த்த ஜியு போப் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார் மொழிபெயர்த்தவர் வந்து இவரை பற்றி ஒரு சிறந்த குறிப்பு ஒன்று சொல்கிறார் என்ன சொல்கிறார்னா உலக வரலாற்றிலேயே மேதையான மாணிக்க வாசகரை விட புலமை உழைப்பு துன்பத்தை பொறுத்தல் இடையரா நிலைத்த பக்தி ஆகிய பண்புகளுடன் நம் மனதை கவர்கின்றவர் வேறு யாரும் இல்லை அப்படின்னு பெரிய நோட் கொடுக்குறார் ஸோ இப்போ பாரதியார் தமிழ் பற்றி ஒரு பாட்டு பாடியிருக்காரு உங்களை எல்லாருக்கும் தெரியும் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு பாரதியாருக்கு சொல்கிறதுக்கு அந்த யோகியதை உண்டு ஏன் அப்படின்னா அவருக்கு வந்து சம்ஸ்கிருதம் தெரியும் ஹிந்தி தெரியும் தெலுங்கு தெரியும் மலையாளம் தெரியும் ஆங்கிலம் தெரியும் ஸோ இத்தனை மொழிகளில் அவர் பாண்டித்யம் பெற்றதால் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு சொன்னார் அந்த மாதிரி ஜியு போப்பும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தமிழ் வந்து இங்கே வந்து கத்துண்டு தமிழில் நிறைய அறநூல்களை மொழிபெயர்த்தார் அதில் திருக்குறளை மொழிபெயர்த்தது எல்லாருக்கும் தெரியும் திருவாசகத்தை அவர் மொழிபெயர்த்தார் அப்படிங்கிற செய்தி சிலருக்கு மட்டுமே தெரியும் ஸோ அது மாதிரி நிறைய அறநூல்களை படித்து அதை உள்வாங்கி கொண்ட அந்த தகுதியின் அடிப்படையில் ஜியு போப் சொன்ன இந்த மாணிக்க வாசகர் பற்றிய கருத்து சிறப்புடையதாகிறது தாய்மானவர் பற்றி உங்களுக்கு தெரியும் மெய்ப்பொருள் பற்றி கிட்டத்தட்ட 1482 பாடல்கள் அவர் எழுதியிருக்கார் அவருடைய சிறப்பம்சம் பராபர கன்னி அப்படிங்கிற இலக்கண முறையை பயன்படுத்தி அவர் நிறைய அந்த மெய்ப்பொருள் பாடல்கள் எழுதியிருக்கார் அவருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது மாணிக்க வாசகர் அப்படிங்கிறது ஒரு அரிய செய்தி அவர் வந்து அதே மாதிரி வள்ளலாரை பற்றி உங்களுக்கு தெரியும்
வள்ளலாரும் வந்து வள்ளலார் வந்து ரொம்ப ரசிச்சிருக்கார். ஆக்சுவலாக ஒரு அருமையான கவிதையே எழுதியிருக்கார் மாணிக்கவாசகர் பற்றி. அந்த கவிதையை நான் இப்போ உங்கள் முன்னாடி வாசித்து காமிக்கிறேன். வான்கலந்த மாணிக்க வாசகா, அவர் கூப்பிடுறதே எப்படி கூப்பிடுறாருன்னா வான்கலந்த மாணிக்க வாசகா அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் பண்ணுறார். நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கற்பஞ்சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செங்கனி தீஞ்சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து ஓட்டாமல் இனிப்பதுவே அப்படின்னு வள்ளலார் பெருமான் வந்து மாணிக்க வாசகனுடைய திருவாசகத்தை பற்றி ரொம்ப உவந்து போற்றியிருக்கிறார். தாய்மான சுவாமி இன்னும் ஒரு படி மேலே போய் ஒரு நான்கு வரி கவிதை சொல்கிறார் மாணிக்க வாசகர் பற்றி. வாட்டமிலா மாணிக்க வாசக, நின் வாசகத்தை கேட்ட பொழுது அங்கிருந்த கீழ்ப்பறவை சாதிகளும் வேட்டமுறும் பொல்லா விலங்குகளும் மெய்ஞான நாட்டமுறும் என்னில் இங்கு நானடைதல் வியப்பன்றே. இது பொருள் என்ன அப்படின்னா, மாணிக்க வாசகருடைய திருவாசகத்தை கேட்கும் பொழுது பறவைகளும் இந்த ஊர்வன பரப்பனக்கே வந்து ஞானம் கிடைக்கிறதா, பொல்லா விலங்குகளுக்கு ஞானம் கிடைக்கிறதா, அப்போ எனக்கு ஞானம் கிடைக்கிறது என்ன வியப்பா அப்படின்னு சொல்லி தாய்மானவர் வந்து ரொம்ப பெருமையாக மாணிக்க வாசகரை பற்றி சொல்லியிருக்கார். ஸோ இது மாதிரி பெரிய ஞானிகள் கல்வெட்டு ரீதியாக பேசினா நம்ம வேற ஒரு டாபிக், அது நிறைய சான்றுகள் இருக்குது. நம்ம கிட்டத்தட்ட மூவர் பாடிய தேவாரத்தை விட 12ஆம் நூற்றாண்டிலிருந்து 18ஆம் நூற்றாண்டில் வரைக்கும் தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக வாசிக்கப்பட்ட ஒரு பெரிய தமிழ் இலக்கியம் அப்படின்னா அது மாணிக்க வாசகருடைய தமிழ் இலக்கியம் அப்படிங்கிறது வந்து சற்று மிகையான கூற்றாக இருக்க முடியாது. அது மாதிரி அப்பேற்பட்ட பெரும் புகழ் வாய்ந்த பெரும் அருள் வாய்ந்த, இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னே தான் நினைக்கிறேன், தந்தது என் தன்னை கொண்டது உன் தன்னை யார் கோலோ சதுரர் பாட்டு இப்போ தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி இந்த நாலு பேருடைய தனித்தன்மையையும் உள்வாங்கி கொண்ட மாணிக்க வாசகர் அப்படின்னு கூட ஒரு தலைப்பில் நம்ம பேசலாம். சுந்தரர் சுந்தரர் மாதிரி இறைவனை தோழமை போடுவார் ஒவ்வொரு இடத்துல, நாவுக்கரசர் மாதிரி கெஞ்சுவார் ஒரு இடத்துல, சம்பந்தர் மாதிரி ஆணையிடுவார் சில இடத்துல. இது மாதிரி அந்த மூன்று பேருடைய குணாதிசயங்களையும் உள்வாங்கி கொண்ட ஒரு சமயக்குறவராக நம்ம மாணிக்க வாசகரை சிந்திக்கலாம். ஸோ தொடர்ந்து நீங்கள் பாடலாம். அதுக்கு முந்தி ரொம்ப அழுது அரணை அடைந்த ஆத்மா அப்படின்னு கூட இவரை பற்றி சொல்லுவான். பெரும்பாலும் இப்படி மீதி மூன்று நாயன்மார்கள் மாதிரி பல்வேறு விதமான வேஷம் போட்டால் கூட கெஞ்சுதல் அப்படிங்கிறது இவருடைய இயல்பாக நம்ம பார்க்கலாம். ஒரு ரெண்டு பாட்டு நான் இங்கே சொல்லிடுறேன், பொருத்தமாக இருக்கும் நான் நினைக்கிறேன். அந்த ரெண்டு பாட்டில் அவர் உறுதியாக சொல்கிறார், நான் எப்படி இருந்தேன் அப்படிப்பட்ட என்ன சிவன் எப்படி என்னை ஏற்றுண்டார் அப்படிங்கிற ஒரு பொருள்படக்கூடிய ரெண்டு எளிமையான பாடல். பாடலுடைய படிக்கிறேன், படிச்சுட்டு ஒரு மேலோட்டமாக அதுக்கு அர்த்தமும் சொல்கிறேன். படிக்கும் போதே புரியும் மாணிக்க வாசகருடைய சிறப்பே அதுதான். ரொம்ப பெரிய பொழிப்புறையோ பதவுரையோ தேவையில்லை. அவர் இறைவனை கூப்பிட்றார், அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே அப்படின்னு அவரை கூப்பிட்டுட்டு இவர் எப்படி இருக்கேங்கிறத சொல்கிறார். பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கம் புழுத்தலை புலையனேன் தனக்கு. பெரும்பாலும் இந்த இடத்துல அவர் ஹீ ரெப்ரசன்ட்ஸ் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் நாட் ஓன்லி ஹிம். இப்படிப்பட்ட உங்களை எப்படி மாத்துறார் அவர், பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனேன் தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வ சிவபெருமானே இம்மையே உனை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருள்வது இனியே. இது மேலே சொன்ன ரெண்டு வரைக்கும் இனிமேல் அர்த்தமே கிடையாது, உன்னை சிக்கன் பிடிச்சுட்டேன் இல்லையா, அதனால இந்த பொய்மையை பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை போல எனேன் அப்படிங்கிற அந்த அடைமொழி போய் செம்மையான சிவபதம் கிடைச்சிருத்தோ உன்னுடைய அருளால அப்படின்னு சொல்லி ரொம்ப எளிமையா இறைவனை அடைவதற்குரிய வழிகளை வழிநடுக அப்படியே சொல்லிட்டு போவார் அப்படியே. ஸோ மீதமுள்ள பாடல்களையும் நம்ம கொஞ்சம் அப்படி இப்படி ஊன்று நோக்கினோம்னா அப்படியே ரொம்ப ஈஸியாக ஃபார்முலாஸ் நிறைய கிடைக்கும். Thank you so much. Let us enjoy
ஹியரிங் யூ. தேங்க் யூ சோ மச்.